பிரபலப்படுத்து. திரவணா சார், இந்த சுற்றி உங்களுக்கு கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்குதா, உடல்நிலை ஒத்துழைக்குதா, இல்லை ஒன்றும் பிரச்சனை? உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. அதாவது எதுவரைக்கும் கண்ணிய குறைவு, எதுவரை கருத்துரிமை? எதாக வேணாலும் இருக்கட்டும். அதாவது இப்போ பல படங்களை சொன்னார், ராஜகுமாரி படம், மந்திரி குமாரி படம், மனோகரா எல்லாம் சொன்னாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டை விமர்சித்து ஜோக்கர்னு ஒரு படம், அந்த படத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரையோ அல்லது ஒரு கக்கூசுக்குள்ளே எட்டி பார்த்த மாதிரி ஒரு கவர்னரையோ எல்லாத்தையும் வச்சாங்க. அது வந்து ஒரு சரி விமர்சனம் என்று எடுத்துக்கொண்டு சிறந்த திரைப்படத்திற்காக மத்திய அரசை வழங்கியது. அதில் ஒன்று இந்த அதாவது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான கட்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவில், அதில் நிறைந்த நிச்சயமாக ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள படம் அப்படின்னு. அந்த ஜோக்கர் படம் மாத்திரமில்லை, பல படங்கள் கூட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து வந்திருக்கிறது. நாள்தோறும் மோடி ஆட்சி அமைந்ததிலிருந்து நரேந்திர மோடியை விமர்சிக்காதவர்களே கிடையாது. அதாவது முதல்ல ஆதவன் தீட்சை, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி, அதாவது அதை தவிர்த்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சியில், அண்ணன் எச் ராஜா வந்து ஏதோ கண்ணியமான அரசியல்வாதி இல்லை என்பது போல அண்ணன் வந்து பேசினார். என்ன கண்ணிய குறைவாக நடந்துட்டாருன்னு தெரில. அதை நீங்கள் கூட கேட்டீங்க, இல்லெஜிட்டிமேட் செயல் அப்படின்னு சொன்னால், அதாவது நான் சட்டத்து நிலையை சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதியினுடைய நிலையை சொல்ல வேண்டாம். அதாவது முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவியினுடைய குழந்தைகள்லாம் இல்லெஜிட்டிமேட் சைல்டு என்று இந்து வாரிசுரிமை சட்டம் குறிப்பிடுகிறது. புராணத்தில் பிறந்த பலரும் இல்லெஜிட்டிமேட் சைல்டு தான் இருக்குல்ல, இந்து கடவுள்கள்ல இருக்கு, இந்து புராணங்கள்ல. சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டப்பூர்வமான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நமக்கு மரபுல, நம்ம வாழ்க்கை முறையில் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஒரு கணவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆண் அந்த பெண்ணோட வாழாம விட்டுட்டு போயிட்டா ஊர்ல 1000 சொல்லுவாங்க. நம்ம அப்படி எல்லாரையும் அப்படி வாழாமல் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையோ அப்படி போனவங்களையோ பொதுவில் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே சொல்லக்கூடாது. பொதுவில் சொல்லக்கூடாது. இந்த அரங்கில் வேறு யாரையும் சொல்லுகின்ற போது நான் குறுக்கிட்டு கண்டித்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா தவிர்த்திருக்கலாம். எஸ் அதுதான் சொல்கிறேன். சோனியா காந்தியை குறித்து அவர் பேசிய வார்த்தை, சோனியா காந்தியை பொறுத்து நீங்கள் வந்து எல்லாருமே காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி ஆதரிக்க விழுந்து அடிச்சு கொண்டு ஆதரிக்கிறீங்க ஒரு பொதுக்கூட்டத்தில். அது பிரஸ் மீட்ல கேட்குறாங்க சார், செயல்பாடுகளை காங்கிரஸ் ஆட்சி நிர்வாகத்தை நிறைய விமர்சிக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில வெள்ளத்தோடு இத்தாலி வெளிநாட்டு தோல், இது எவ்வளவு அறிவுறுப்பான வார்த்தைகள்! இதை விட அறிவுறுப்பான வார்த்தைகள் எல்லாம், மதுரையில இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை கொலை செய்ய முயன்ற போது சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கும் போது, இது வந்து அந்த 3 நாட்கள்ல வந்த ரத்தம் எங்கேயுமே பதிவாகல, பதிவாகல. இல்ல நான் சேலஞ்ச் பண்றேன், ஏன் சொல்றேன், அதை விட மோசமா பேசிருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் வந்திருக்கு. குறிப்பிட்ட இது ஒரு ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஒரு பிரஸ் மீட்டிலேயோ நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதற்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. திமுகலயே இதை விட நீங்க சொன்னதை விட மோசமாக பேசியிருக்கிறார்கள். நிச்சயமா காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் பேசிருக்காங்கிறதுக்காக நீங்க சொன்னதை பேசினாங்க. இல்ல அப்படி காங்கிரஸ் கட்சி அந்த குறிப்புகள் பல முறை கேட்கப்பட்டு எங்கேயும் அப்படி குறிப்பில்ல இருக்கலாம். சட்டசபையில இல்ல, குறிப்பில்ல எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே குறிப்பில்ல சட்டசபையில குறிப்புகள் வந்து கிடையாது. சபாநாயகருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. இல்ல அதையெல்லாம் குறிப்பு வச்சுக்கிட்டா இருப்பாங்க. மோடி வந்து சோனியா காந்தியை தரக்குறையா பேசினா ஒரு வாதம் வச்சோம்னா அடுத்து நீங்க என்ன கேப்பீங்க? என் ஆதாரம் கேப்பீங்களா இல்லையா? ஆதாரம் இல்லையே நான் சொல்லி. நீங்க அந்த மாதிரி பேசப்பட்டதை பலரும் உறுதி செய்திருக்கீங்க. இதை போல இதை போல பல விமர்சனங்கள் அவதூறுல வராதா? இது ஒன்னு அவதூறே கிடையாது. அவதூறு தான், அவதூறு தான், அவதூறு கிடையாது. இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு அரசாங்கம் ஏதோ சின்ன குழந்தைகள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு யூடியூபர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்றமே, மதுரை உயர்நீதிமன்றமே அவருடைய வழக்கை வந்து குவாஷ் செய்தது. என்ன அதுதான் ரைட் பாயிண்ட். நீங்க குறிப்பிட்ட அந்த யூடியூபர், விவசாயிகள் நிலத்தை கற்பழிக்கிறார்கள்னு வீடியோ போடுறார், சரியா? அது அதை பத்தி இந்த அண்ணாமலை அவரிடம் கேட்டால் அது அவருடைய கருத்து சுதந்திரம். அவர் என்ன தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்றாரு.
விவசாயிகளை கொச்சைப்படுத்தக்கூடிய அண்ணாமலைக்கு பேசி அண்ணாமலை வந்து அதை கருத்து சுதந்திரங்கிறாரு. அரசு மருத்துவர்கள் பஞ்ச திருடி விற்கிறாங்க அவங்க எல்லாம் களவாங்கிறாங்கன்னு பேசுறாரு. அது கருத்து சுதந்திரம்னு அண்ணாமலை சொல்றாரு. அவர் சொன்னதுல என்ன தப்புன்னு கேக்குறாரு. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாரா ஒரு அரசர், ஒரு குழந்தைங்க கேட்டது சொல்றாங்க. நீங்க முதல்ல இருந்தே அதை நிச்சயமா பதில் சொல்லாம போக மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த அளவுல மாரிதாஸ் அவர்களோ கிஷோர் கே சுவாமி அவர்களோ சாட்டை துறைமுருக குண்டர் சட்டத்தில் இருக்கார். இன்னைக்கு கிஷோர் கே சுவாமி இன்னைக்கு கைது செய்யப்பட்டு அரசாங்கத்தை விமர்சித்தார் என்று குண்டர் சட்டத்தில் இருக்கார் சாட்டை துறைமுருக. எங்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர் தான். மத்திய அரசாங்கம் வழக்கு போடலை. கல்யாண்ராமன் சார் அவர் இன்னைக்கு இதை போல ஒரு 15-20 பேர்களை இன்னைக்கு வந்து கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசால அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவில் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்காத நபர்களே கிடையாது. ஐயா ஆதவன் தீட்சண்யா முதற்கொண்டு எல்லாரும் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கத்தான் செய்யறாங்க. இந்த இதை பொறுத்தளவுல இது சைல்டு லேபர். அதாவது அவர்கள் நிச்சயமா அதாவது கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அறிந்தோ அவர்களுக்கு அந்த அந்த விவாதத்தை பற்றி ஒரு கருப்பு பணத்தை பற்றியோ மற்ற பொருட்களை பற்றியோ அவர்களுக்கு எந்த விதமான அதுக்கு அவர்களுக்கு அந்த அறிவும் இல்லாமல் அவர்களுக்கு எழுதி கொடுத்துக்கப்பட்டதை அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. முதல்ல ஆதவன் தீட்சண்யா என்ன பேசினாரு, இது வந்து மோடியினுடைய பேச்சே கிடையாது. மோடியை பத்தி நான் ஒரு சின்ன குறிக்கிறேன். உங்க டைத்தை நான் எடுத்துக்க விரும்பல. உங்க டைத்தை நான் திருப்பி தர்றேன். இடைவேளைக்கு நேரம் வந்துருச்சு. இடைவேளை முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்தே தொடறேன். நான் வாக்குறுதி கொடுக்குறேன், அவரிடமிருந்தே நம்ம தொடங்கலாம். நீங்க சில படங்களை குறிப்பிட்டீங்க வரிசையா, இந்த படங்கள்லாம் அனுமதிச்சோன்னு. அதே ஜோக்கர் எடுத்த இயக்குனர் திரு ராஜமுருகன் அவர்களுடைய ஜிப்சின்னு ஒரு படம், அதில் காவி உடை அணிந்து சில காட்சிகள் வரும். காவி உடை அணிந்த காட்சிகள் மொத்தத்தையும் கட் பண்ணி தூக்குங்க. அப்படி இல்லைன்னா காவி உடையெல்லாம் மாற்றுங்கன்னு அவர் அந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி மாற்றுறாரு. அந்த படமே ஏனென்றால் மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி ஒரு வரி வந்ததுக்காக விஜய் அது வரைக்கும் விஜயாக தெரிந்த எல்லோரையும் ஜோசப் விஜயாக ஆக்கினார் வந்து ஹெச் ராஜா. நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். சார் இப்போ காவி அப்படின்னு சொன்னால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டானதில்லை. அது வந்து இந்து மத துறவிகள், அது வந்து ஒரு இந்து சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக குறிப்பதாக இருக்கிறது. ஜனதாவும் காவி போடுறது. இன்னைக்கு வந்து ஒரு பச்சை உடையை போட்டுக்கொண்டு பின்னணியில் வந்து லாயிலாக இல்லைனா அப்படி ஜனதாவும் காவி போடுறாரு. ஆமாம் இருக்கட்டும் சார், நித்யானந்தாவும் காவி போடட்டும். குண்டு ஹரித்துவாரில் வந்து குண்டு வைப்பேன்னு சொன்னவங்களும் காவி போடுறாங்க. மற்ற இடங்களில் கோயம்புத்தூரில் குண்டு வச்சவங்களை பற்றி சொல்லுங்களேன். எல்லாத்தையும் சேர்த்து அவங்க காவியா போட்டாங்க. இல்லை சார் அவங்க காவியா போட்டாங்க. கோயம்புத்தூரில் குண்டு வச்சாங்க. 1900 மாலைகாட்டில் குண்டு வச்சவங்க காவி தான் போட்டிருந்தாங்க. சரி இதில் கோயம்புத்தூரில் மதுரையில் குண்டு வச்சவங்க காவி போடுறாங்க. அதாவது நிறத்தை வச்சு எல்லாம் சொல்கிறேன். அதனால தான் இது வந்து ஒரு மத துவேஷத்தை நீங்கள் வந்து உருவாக்காதீங்க. நாட்டில் வந்து பிரிவினை உருவாக்காதீங்க. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண்களை ஒரு நபர் வந்து இன்னைக்கு இழிவுபடுத்தினார் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் இழிவுபடுத்தினார்னா மத்திய அரசாங்கமே அதற்கு நடவடிக்கை எடுக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க சார். எத்தனை படத்துல சார் இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டாத ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு படத்துல சாமியாரா சொல்லுங்க. எல்லா படத்துலயும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏகப்பட்ட படங்கள்ல இந்து துறவிகள் வந்து ஏமாத்துறாங்க. ஆனா இப்ப நீங்க விஸ்வரூபம் படத்தை நடத்தவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே தடை செய்தார்கள். அவர்கள் காட்சியை பூரா படமே எடுக்க முடியல, படமே எடுக்க முடியல, நடத்த முடியல. அதற்கு பின்னால் அந்த காட்சிகளை எல்லாம் இஸ்லாமிய தலைவர்களுக்கெல்லாம் போட்டு காண்பித்து அவர்கள் அப்ரூவல் கொடுத்ததற்கு பின்னால்தான் தமிழ்நாட்டிலேயே திரையிட முடிஞ்சது. அந்த மாதிரி காட்சிகள் இருந்துச்சா இல்ல குழந்தைகள் நிகழ்ச்சியில? நீங்க அந்த மாதிரி காட்சிகள்னு சொன்னா இப்போ நீங்களும் தினமும் விமர்சனம் பண்ணுறீங்க. எல்லாரும் ஆதவன் தீட்சண்யா ஐயா காந்தராஜ் ஐயா பண்ணாத விமர்சனத்தையா எல்லாரும் பண்ண போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைகளை வைத்து நீங்கள் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவர்களுக்கு அதை குறித்து நீங்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துங்க. அவர்களுக்கு அந்த விவாதத்தை நடத்த முடியுமா? அவர்களால் அந்த பாயிண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? கருத்து நீங்க வந்து ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டேன்னா அந்த குழந்தைகளை சரியான நேரத்தை உங்களுக்கு முடிச்சுட்டு இருக்கு. குழந்தைகளை வைத்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்து சுதந்திரத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஆதவன் தீட்சண்யா 17 வயதுக்கு மேல் ஒரு ஆதவன்
மரியாதைக்குரிய ஐயா ராமநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து யாரேனும் யூடியூப்ல இழிவா பேசியிருந்தாலும் நான் முதல்ல வந்து கைது செய்யணும்னு சொல்லுவேன். அது கருத்துரிமை கிடையாது. போற போக்கில் எல்லார் வீட்டு பெண்களையும் அவதூறா பேசுவோம். பத்திரிகைகள் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் பேசியிருக்காங்க சார். இல்ல அது வேற சப்ஜெக்ட். மனைவியினுடைய புகைப்படத்தையோ உங்கள் மகளினுடைய புகைப்படத்தையோ உங்கள் அனுமதி இல்லாமல் நான் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தால் ராமநாதன் சார் கோபம் வரும். எதற்காக இருக்கட்டும் சார், ஹூ ஆர் யூ? ஏனென்றால் சார் எது நான் நாளைக்கு நான் டைரக்டா கேக்குறேன் சார், நாளைக்கு உங்க மனைவி படத்தை நான் பகிர்வேன், நீங்க சும்மா இருப்பீங்களா சார்? அரசியல் நீங்க சும்மா நான் அனுமதி பதில் சொல்லணும் சார். நீங்க அனுமதி பண்ணி சொல்ல அப்படி இல்ல சார், பதில் சொல்லணும் சார். அது அல்ல, அது சொல்ல முடியாது. அது சப்ஜெக்ட் இல்ல, நான் சொல்றேன் இல்ல சார், அது சப்ஜெக்ட் இல்ல, அனுமதிக்க முடியாது ராமநாதன் சார். அது சப்ஜெக்ட் இல்ல சார், அது சப்ஜெக்ட் இல்ல. ராமநாதன் சார், உங்க கருத்து முன்பாக லாஸ்ட் சுற்றுல நான் கடினமான தடித்த வார்த்தையில பயன்படுத்தியிருந்தால் நெஞ்சம் நிறைய திறந்து வந்து உள்ளத்தோடு வந்து அதுக்காக நான் இந்த என் வருத்தத்தை தெரிஞ்சுக்க அது விவாதத்தின் போக்கில் காரசாரமாக விவாதிக்கிறது தானே தவிர இருக்கட்டும். ஐ ரெஸ்பெக்ட் யூ லாட். ஸோ ஐ எம் இருக்கட்டும் சாரி. நீங்கள் ஒரு கருத்தினுடைய ஊடாக நீங்கள் கேட்ட கேள்வியில் இப்போ என்னுடைய மனைவியை வந்து அந்த மாதிரி போட்டால் இழிவாக போட்டால் எனக்கும் கோபம் வருது தான் என்னுடைய. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியினுடைய மனைவி இந்த அரசியலெல்லாம் தலையிட்டு ஏதாவது லஞ்சம் வாங்குவதை போலவும் அது அந்த விமர்சனம் எல்லாம் அந்த விமர்சனம் எல்லாம் சரியான விமர்சனம் தான். அந்த பதிலை தான் நான் வந்து சொல்ல வந்தேன், அந்த வசனத்தை தான் சொல்ல வந்தேன். இதை பொறுத்த அளவில் இந்த இதில் இதில் இப்போ ஒரு மத்திய அரசாங்கம் எந்த ஒரு ஹேஸ்டி நடவடிக்கைகளை எடுக்கலை. ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நோட்டீஸ் அனுப்பி நீ வந்து ஒரு 7 நாளைக்குள்ளே பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் சரியான நடவடிக்கை. ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, ஒரு செய்தி சேனலில் நம்ம சேனல்லையே கூட ஒரு ஒரு குழந்தைகளை கண்டிப்பாக கேட்பாங்க. ஆமாம், குழந்தைகள் ஏதாவது ஒரு அவதூறான ஒரு மதத்தை பற்றியோ அல்லது சமுதாயத்தை பற்றியோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு 7 நாட்களில் பதில் சொல்லுங்கள், 10 நாட்களில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதற்கு போய் நோட்டீஸ் கொடுப்பது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. அது அந்த கடமையை மத்திய அரசாங்கம் சரியாக செய்திருக்கிறது. இப்போ சாட்ட கேட்ட கேள்வி தான், இப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்வி. இப்போ இது இதனால் இது விவாதப் பொருள் ஆகிறது. விவாதப் பொருள் ஆகின்ற பொழுது பணம் அளிக்கிறது நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்து விட்டதுங்கிற ஒரு கருத்து இன்னும் ஸ்ட்ராங்காக போய் சேராத மக்கள்கிட்ட. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு யூடியூபரை கைது செய்கிறாங்க. யூடியூபரை கைது செய்தால் இப்போ வந்து கருப்பர் கூட்டத்தை வந்து கருப்பு அவர்கள் வந்து முறைகேடாக வந்து பேசினாங்க, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன பேசுகிறார்கள் என்பதை தூண்டும் விதமாக மக்களுக்கு அமைகிறது. அதனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. அப்படி நடவடிக்கை எடுக்க அப்படியா ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும்? இதை வந்து 10 பேர் இப்போ ஒரு படத்தை வந்து தடையிடுறாங்க, தடை போடுறாங்க. இந்த படம் வந்து சரியான டேம் திருப்பதி நயன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து தடை போட்டாங்க தமிழ்நாட்டில். இது வந்து இப்போ வெளியிட்டாங்கன்னு வச்சுங்க, நிறைய பேர் இதை வந்து பார்த்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை கடந்து போவதற்காக எல்லாத்தையுமே கடந்து போயிடணும், வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு அரசாங்கமே இயங்க முடியாது சார், அரசாங்கமே இயங்க முடியாது. இதை பொறுத்த அளவில் மத்திய அரசாங்கத்தை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளை வைத்து அவர்களுக்கு அரசியல் அறிவு 2 வருஷம் கழித்து அவங்க வந்து ஓட்டு போடணும், 3 வருஷம் கழித்து அவங்க இப்போ டாக்டர் ஆகிடுவாங்க, 4 வருஷம் கழித்து அவங்க வந்து இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து 5 வயது குழந்தையை வைத்து என்ன வேணாலும் நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ வழக்கம்
ஐயா ஆதவன் தீட்சணையா ஐயா சொல்ற மாதிரியும் சொல்ற மாதிரியும் அவர் அந்த ஜி டிவி ஒரு விளக்கம் சொல்லட்டும். இவர்கள் எல்லாம் உலக அறிவை எல்லாம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லட்டும். அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவில் தெளிவா எந்த விதமான அதாவது உள்நோக்கம் இல்லாம கடும் நடவடிக்கை எடுக்காம ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இதை போல மாநில அரசாங்கம் செயல்படுவதில்லை. அவர்கள் வந்து கைது செய்து குண்டர் சட்டத்தில் தான் அடைக்கிறாங்க. நிர்வாகம்